இங்க பாருங்க சிறைச்சாலையில பேதுருவுக்கு நான்கு அடுக்கு பாதுகாப்பு, நான்கு போர் சேவர்கள். உள்ள போயிட்டானே, ஆண்டவருடைய சித்தம் இப்படி இருக்குதே, சபையார் எல்லாரும் வெளியே ஒளிச்சிருந்து ஒரு வீட்டில இருந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே பேதுருவ பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆனா பேதுரு என்ன பண்றாருன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். பேதர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், படுத்து தூங்கி கொண்டிருக்கு. அது எப்படிங்க, கை காலெல்லாம் கட்டி போட்டிருக்கு. நாளைக்கு ஏரோது யூதர்களுக்கு முன்பாக பேதரோ கொண்டு போய் நிறுத்த போறாரு. கழுத்த வெட்டணுமா சாட்ட அடியா என்ன தீர்மானம்ன்றது நாளைக்கு தான் தெரியும். ஆனா பேதர் என்ன பண்றாருன்னா நிம்மதியா படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். ஆமென். படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே. படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான் தலை நிமிர செய்பவர் நீர்தான். கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான் தலை நிமிர செய்பவர் நீர்தான். படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே. படுத்துறங்கி விழித்தெழுவே, என்ன பண்றான், படுத்து உறங்கிட்டு இருக்கான். எப்படி இங்க தூக்கம் வருது, சூழ்நிலைய பார்த்தா தூக்கமே வராது, அதனால தூக்கமே இல்ல. ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு வந்த உடனே நமக்கு ஒரு தூக்கம் வர மாட்டேங்குது. நாம் நேசிக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா நம்மளால தூங்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சம்பவமே யாருக்கு நடக்குது அப்படின்னா பேதுருக்கு நடக்குது. ஆனா பேதுரு படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கிறான். என்ன தெரியுமா, அவன் சூழ்நிலைய அல்ல தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் விசுவாசித்தான். அல்லேலூயா. சூழ்நிலைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல் அவர் வார்த்தையை மாற்றுகிற தேவன் அல்ல, அவர் வார்த்தைக்கு ஏற்றார் போல சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செய்வோம். இவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். இப்ப பாருங்க, திடீர்னு பார்த்தா சொப்பனம் பாக்குறது மாதிரி இருக்குது. இவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, பார்ட்டி தூக்கத்திலே எழுப்பி நடந்து இரும்பு கால்பால்களை முறித்து, பாருங்க இரும்பு கதவெல்லாம் திறந்து அவன் வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம்தான் பாக்குறான், ஐயா இது கனவல்ல நிஜம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்ம நினைக்கிறத அப்பா செய்து முடிப்பார், நம்முடைய ஏக்கங்களை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் என்ன சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் பதறான்,
பதறாதீங்க. உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்படி கைகளை உயர்த்தி ஆமென். இன்று காண்கின்ற எகிப்தியரை இனி ஒருபோதும் நீ காண்பதில்லை. இன்று காண்கின்ற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பதில்லை. கர்த்தர் யுத்தம் செய்கின்றார், காத்திருப்பேன் பொறுமையுடன். கர்த்தர் யுத்தம் செய்கின்றார், காத்திருப்பேன் பொறுமை. கைகளை உயர்த்தி படுத்துறங்கி சொல்லி முடிக்கிறேன். 5வது சங்கீதத்தின் 11வது வசனம் என்ன அதிகமாய் பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. அல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களுக்கு சந்தோஷம் நிச்சயம். சொல்லுங்க, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறதுனால நான் கம்பீரமாய் நான் அவரை ஆராதிப்பேன். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஆண்டவருக்குள்ள களி கூர்ந்து கொண்டிருங்க. நித்திரையில தூக்கத்துல நடக்கும் பொழுது, கிச்சன்ல குக் பண்ணும் பொழுது, எப்ப எல்லா சூழ்நிலையிலும் அப்படி பாடிட்டே இருங்க, பாடிட்டே இருங்க, அதை உயர்த்திட்டே இருங்க, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டே இருங்க, அவருக்குள்ள மகிழ்ந்து இருங்க. கர்த்தர் நம்மை பாதுகாப்பார்.